எஸ் குவார் இன்றைக்கான வீடியோ இல்லாமல் நார்மலாக தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணுற பேரில் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான காரை வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கொயர் பைப் வந்து ரெண்டு கொண்டு ஸ்கொயர் பைப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு அடி நீளத்தில் ரெண்டு பீஸும் ஒன்றரை அடி நீளத்தில் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்லாம் ரெட் ஆங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி வெல்டிங் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து நமக்கு சைக்கிள் இந்த இடத்துல வீல் மாட்டுறதுக்கு இரும்பு பைப் போடுது பார்த்தீங்களா, இந்த பைப் மாதிரி மொத்தம் நாலு பீஸ் வந்து தேவை. அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆக்சில் போல்டர் உள்ள நட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு அண்டு வீலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எண்டுலையும் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறோமே, இந்த பீஸை வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த சைடில் உள்ள பீஸையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ண நாலு பீஸுமே ஒரே அளவு நீளம் உள்ள மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம ரெடி பண்ணாமல் ரெட் ஆங்கிள் அதோட ஒரு கார்னரில் இந்த இடத்துல இப்படியே சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பீஸ் எடுத்து இப்போ வெல்ட் அடித்ததுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இது எந்த அளவு கேப் விட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பிறகு சொல்கிறேன். இப்போ எப்படி வெல்ட் அடித்தோமோ அதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற ரெண்டு பீஸையும் வெல்ட் அடிக்க போகிறோம். சின்ன சைக்கிளோட வீல் ரெண்டு எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு வீலுமே இங்கே வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கம்பிக்கு இடையில கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இந்த வீலில் உள்ள ஆக்சில் போல்ட் இருக்குல்ல, அது வந்து இப்படி வச்சோம்னா உள்ளே போகிற அளவுக்கு தான் அந்த கேப்பை வந்து விட்டோம். இப்போ வீலை வந்து இப்படி உள்ளே வந்து பிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து செட் ஆகிரும். அதே போல் இந்த சைடு இந்த வீலை வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அப்படி நட்டை வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ஃபேக் வீலை வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இனி அப்படியே இந்த வண்டியை திருப்பிட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட் வீலை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி சின்ன சைக்கிளோட ஹேண்டில் பார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை வண்டியோட ஃப்ரெண்டில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக கிரைண்டரில் அந்த பெல்ட் மாட்டுற வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீலை வந்து எடுத்துருக்கிறேன். இதை தான் நம்ம ஸ்டேரிங்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இப்போ நம்ம வெல்ட் அடித்தோம்ல ஹேண்டில் பார், அதுக்கு மேலே வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண மாதிரி இன்னொரு சின்ன வீல் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்போ ஃப்ரெண்டில் வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஒரு சின்ன வண்டி மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம். அந்த சின்ன பசங்க விளாடுவாங்களே அந்த வண்டி மாதிரி இருக்குது. நம்ம வெயிட்டை தாங்குது என்னங்கிற தெரியல, அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பயங்கரமாக தாங்குது. இதுக்கப்புறம் ஒரு மெயினான வீலாக என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மோட்டர் வந்து பிக்ஸ் பண்ணணும். அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 24 வோல்ட் எலக்ட்ரிக் சைக்கிள் மோட்டர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இரும்பு பட்டையும் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இரும்பு பட்டை இந்த மோட்டருக்கு மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ வண்டியில் மோட்டரை வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே வண்டியை திருப்பி வச்சுட்டு இந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செயினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த செயினில் வந்து நம்மளுடைய மோட்டரை வந்து கரெக்டாக பிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு வருது செயின் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மோட்டரை அப்படியே வச்சு அந்த இரும்பு பட்டையில் வெல்ட் வந்து அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி பேட்டரி வைக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். சின்ன சின்ன 3/4 இன்ச் இரும்பு பைப்பை யூஸ் பண்ணி எல் ஷேப்பில் ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கால் வைக்கிறதுக்கான புட்ரேஸை வந்து வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பேட்டரியை நம்ம ரெடி பண்ண பாக்ஸ்க்குள்ளே வந்து வச்சுருவோம். அவ்வளோதாங்க, அடுத்த த்ராட்டில் வந்து நம்ம ரெண்டு புட்ரேஸ் வந்து இங்கே வெல்ட் அடிச்சிருந்தோம்ல, அதில் ஒரு புட்ரேஸ் வந்து த்ராட்டில் வந்து மாட்டிடுவோம். இதுக்கு நேராக வச்சு அவ்வளோதான். ஃபைனலாக அந்த கண்ட்ரோல் கூட எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வந்து நிறைய வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். அதனால் டக்கு டக்குன்னு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்னை வச்சு இழுக்குதா எனக்கு தெரியல, இழுத்துற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மளுடைய 24 வோல்ட் மோட்டர் தானே. அடியேறி உட்காந்துட்டு த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, லைட்டை வந்து கொடுப்போம். வாவ், ஊஹூ, செமையாக இருங்க, அதெல்லாம் லெவலாக மூவ் ஆகுது. பார்க்குறதுக்கு சும்மா மாதிரி தாங்க அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வளைக்கிறதுக்கெலாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, செம்மையாக வளையுது. ஏன்னா சைக்கிள் ஸ்டேரிங் தானே, எல்லா சைடுமே சூப்பராக வளைக்கலாம். இப்போ நம்ம ரிவர்ஸ் வரணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் வந்து பின்னாடி வச்சுருக்கிறோம். ரிவர்ஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2-way சுவிட்ச் வைக்கணும். அதுக்கோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பிரிவில் இருக்குல்ல, அந்த பிரிவில் வந்து இப்படி சுற்ற விடாமல் அதில் வந்து வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பண்ணியாச்சு. அதனால் இப்போ 2-way சுவிட்சை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டில் வந்து கொடுத்தோம்னா ரிவேர்ஸுங்க, அரை லெவல். ஓகே, பெரிய பேரல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த பேரல கட் பண்ணி நம்ம வண்டி கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேரல் கார் வந்து ரெடி ஆகிரும். பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பேரில் அப்படியே திருப்பிட்டு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கிடுவோம். 2:1 அப்படிங்கிற சைஸில் தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா வண்டியோட அகலமும் அவ்வளோதான் வச்சோம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம்.
நம்ம வண்டியில் இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அளந்து தான் கட் பண்ணணும். ஆனால் சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டியரிங்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம அளக்கவே இல்லை. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா புது பேரில் வந்து பின்னாடி இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எப்படி இருந்த பேரில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே தூக்கி நம்ம வண்டிக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். இப்படியே வச்சுட்டு அந்த சீட் போல்டர் இருக்குல்ல அதை போட்டு டைப் பண்ணிடுவோம். இனி நம்ம வண்டிக்குள்ளே போகிறதுக்காண்டி மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணுறதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஆல் ஓவர் நம்மளுடைய பேரல கார் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்காண்டி, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படி எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய பேரல் காரை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். அதுவும் ரோட்டில் வந்து நிற்கிறோம், யாராவது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. ஃபஸ்ட் இப்படி ஏறி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, உள்ளே வந்து வந்தாச்சு. இப்போ வந்து காட்டில் வந்து கொடுத்துறோம், கார் வந்து மூவ் ஆயிரும். வா, செம்மையாக இருக்குங்க, வேற லெவலு. இதுக்கு எதிரில் ஒரு சின்ன காருங்க, அதுவும் பேரல் கார், பயங்கரமாக இருக்கு. நான் உள்ளே உட்காந்துருக்கே தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய பாதி உடம்பு தான் மேலே தெரியுது, எனக்கே சிரிப்பாக இருக்கு. பயங்கர ஸ்பீடாக போகுதுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பேரலுக்குள்ளே உட்காந்து வர மாதிரி தான் இருக்கும். இன்னும் நாலு வீல் போட்டு தான் செம்மையாக இருந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மூணு வீல் போட்டனால ஒரு சைடாக சாயுது, அப்படியே ஒரு சைடு வெயிட் சாஞ்சு அப்படியே சாஞ்சிருது. அதான் சென்டர்லேயே போகிற மாதிரி இருக்கு. ஆனால் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணோம். ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எதிர்பார்க்கல. இப்போ இந்த இடத்துல அப்படியே வளைக்க போகிறோம். நம்மளோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா சைடுமே சுற்றும், அதனால் ஈஸியாக வளைக்கலாம். பார்த்தீங்களா, இருந்த இடத்துலேருந்து வளையுது நல்லா. வா, அப்படியே இப்போ ரிவேஸ் வந்துடுவோம். சுவிட்சை வந்து பின்னாடி ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரிவேஸ் தாங்க ஃபுல் ஸ்பீடில் போகுது, என்ன ரீசன்னே தெரில. வா, வரட்டா, என்ன மணிமாரி வரியா? ஊருக்குள்ளே புதுசாக ஏலியன் வண்டி இறங்கியிருக்குங்க. பயங்கரமான பொட்டலுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பயங்கரமாக வீலிங் பண்ண போகிறேன் இப்போ. நல்லா ஸ்பீடாக போகுது. அம்மா கவுந்துருச்சுப்பா. வண்டியோட ஃப்ரெண்டில் ஒரு வீல் போடாமல் ரெண்டு வீல் போட்டுருந்தோம்னா இந்த மாதிரி சாயிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு வீல் போட்டனால தான் பேலன்ஸ் இல்லாமல் அப்பிக்கப்போ அப்படி சாஞ்சிருது. நமக்கு வண்டியோட ஃப்ரெண்டு லுக்கோட ஃபேக் லுக்கு தான் பார்க்குறதுக்கு அந்த பேரல் மாதிரி நேச்சுரலாக சூப்பராக இருக்கு. நான் இப்போ ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேங்க, எப்படி ஃப்ரெண்டு வீலை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி வீல் தூக்கும் பாருங்க. ஓஹோ, பயங்கரமாக தூக்குது. வீல் ஃபுல்லாக தூக்கிருச்சுங்க. மணிமாரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் உடம்பு கரெக்டாக இருக்கு உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு. மணிமாரி அப்படியே ஸ்பீடாக போட மணிமாரே. மணிமாரி உனக்கு வண்டி சூப்பராக இருக்குடா, கரெக்டாக பேச மட்டும்தான் வெளில தெரியுது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வாடா 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 மணிமாரி, அப்படி பேச காட்டு.
பயத்தில் ஓட்டுறது தெரியுது. சுச்சி சுச்சி பின்னாடி உள்ள கையை விட்றா, உள்ள கையை விட்டு சுச்ச ரிவேஸ் வரணும்னா வண்டி நிறுத்தி சுச்ச போடுறா, ரெண்டு சுச்சமே அவ்வளோதான். வீல் வளைஞ்சிருக்கு பாரு, அப்படியே இறந்து ரிவேஸ் ஆடு, கொஞ்சமாச்சு மீதி ஏ சுலோவாக போகுது. அவ்வளோதான்டா, சூப்பர்ரா சூப்பர்ரா, அப்படியே வா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ தான். அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். இப்போ கொடுமை என்னென்னா, இது வந்து வெல்டிங் ஹெல்மெட்டுங்க. சரி ஓகே ஸ்குவாட், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புள்ள முள்ள ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேக் பண்ணணும். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்க உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வரட்டா.